குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். தினமும் ஒரு பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அது நீங்க வீட்டுல பயிற்சியும் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம ஒரு புது பாடத்தை பார்க்க போறோம், சொற்றொடர். எழுத்துக்களை பத்தியும் சொற்களை பத்தியும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த சொற்களை வச்சு நாம எப்படி சொற்றொடர் உருவாக்குறது அப்படின்றத நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஒரு கருத்தை நம்ம வெளிப்படுத்தணும், தெரியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பல சொற்கள் வந்து தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா சொற்றொடர் அப்படின்றது சொல் கூட்டல் தொடர். அப்படின்னா சொற்கள் ஒன்றை ஒன்று தொடர்ந்து, அதாவது மறைந்து நின்றோ இல்லை வெளிப்படையாவோ வந்து பொருள் தொடர்போடு பொருந்தி தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துவது சொற்றொடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு, மரம் என்னது ஒரு தனித்த ஒரு சொல் இல்லையா? இப்ப இத வந்து நம்ம சொற்றொடர் சொல்ல முடியாது, ஏன்னா இது பொருள் தொடர்பு தோல்வி வரல, இதுக்கு பிறகு ஒரு சொல்லோ இல்லை. சரி, அடுத்து பாக்குறோம். மலை மழை. மரம் ஒரு சொல், மலை ஒரு சொல், மழை ஒரு சொல். இந்த மூணு சொற்களும் இப்ப இருக்கு, இதையும் நம்ம சொற்றோட சொல்ல முடியாது, ஏன்னா இதுவும் பொருள் தொடர்போடு பொருந்தி வரல. அப்ப என்ன பண்ணலாம்? மரம் வி மரம் ஒரு சொல், விழுந்தது ஒரு சொல். இப்ப இந்த ரெண்டு சொற்களும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வருகிறது, தொடர்ந்து வந்து பொருள் தொடர்போடு பொருந்தி கருத்தை வந்து வெளிப்படுத்துது. அதனால இதை நம்ம சொற்றொடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மரம் விழுந்தது அப்படின்றது ஒரு சொற்றொடர், எளிய சொற்றொடர். இப்ப நம்ம சொற்றொடர்னா என்னன்னு பார்த்தோம். எளிய சொற்களை எப்படி சொற்றொடர் எப்படி அமைக்கிறது நம்ம பார்க்க போறோம். அதாவது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எளிய சொற்றொடரை அமைக்கிறது. உதாரணம்
இப்ப இதுல வந்து இல் இப் லி பா இந்த எழுத்துக்களை கொண்டு முதல்ல சொல்ல உருவாக்கும் என்ன வருது பா இல் லி இப் பல்லி பே ரு இன் லு பல்லி பேருந்து இப்போ இது ஒரு எளிய சொற்றொடர் இதே போல நம்ம வீட்டுல பல சொற்றொடர் எளிய சொற்றொடர்களை உருவாக்கி நீங்க இது மூலமா பயிற்சிகள் செய்யலாம் நன்றி.